ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அண்டு நானும் மிதுனும் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டை வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளும் இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு இந்த இடத்துல லைட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நானும் மிதுனும் மட்டும் வந்திருக்கோம். அண்டு நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கூகுள் தந்தை வந்து இந்த ரூட்டு காட்டணும். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளார இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து போக வேண்டியது இருக்குது. நம்ம இங்கேருந்தே வந்து நேராக உள்ளார போயிடுவோம். இதுவே வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெளியே வந்து இந்த இடத்த பார்க்குறப்பே ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸில் இருக்குது. அது அப்படியே அந்த சிலை திருப்பி காட்டலாம் உங்களுக்கு. இது லைட் விஷனில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதான் தெரியல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லைட் யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாது. இது கேட்டுச்சு தானே, யாரோ பேசுகிற மாதிரி தானே இருக்குது. ஓயின்னு கூட்ட மாதிரி தானே இருக்குது. கேட்டுச்சுங்க, சீக்கிரம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். யார் யாரும் முடிச்சிடலாம். இப்போ தான் இப்போ ஆறவே முடிச்சிருக்கோம், அதுக்குள்ளும் முடிச்சிடலாம்னா என்ன பண்ணுறது? சரி, ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க கைஸ், இந்த இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணி வரப்போ ஒரு பெரிய சிமிட்ரி ஒன்று பார்த்தோம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட தான் இப்போ நாய் குலைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளார போயிட்டு பார்த்துடலாமா? வா. அப்போ உள்ளார போகிறப்பே பக்கு பக்குன்னு இருக்குது. அண்டு நாங்கள் இப்போ டார்ச் லைட்டு அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு அமாவாசை. டைரெக்டாகவே வந்து இப்போ நம்ம வந்திருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:35 ஆகுது. டைம் கரெக்டாக எக்ஸாக்டாக 11:30 தெரியுதா? ஷார்ப்பாக வந்து 11:30 ஆகுது டைமு. வந்தாச்சு, உள்ளார போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றத பார்த்துருவோம். எனக்கு என்ன திரும்ப பயம், இங்கே ஆளுங்க இல்லாமல் நம்ம வீடியோ மட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எவனாவது ஆளுங்க வந்துட்டாங்கன்னா தான் என்னால் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா இந்த இடத்துல எங்களுக்கு எது நடந்தாலுமே எங்களை சேவ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நிறைய ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ நான் பேசுகிறதுலே என்னோடய பதட்டம் எப்படி, ஹார்ட் பீட் எவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு உள்ளாரவா. இதுதான் தோப்பு மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலாக அப்படியே இருக்கு. எதுக்கும் உள்ளார வந்து டங் 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 நடந்துகிட்டே இருக்கு. என்ன ஆக போகுது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லாக் ஆகிருக்கோம் நாங்கள். ஆமாம், ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் சில இடத்துல இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து கோஸ்ட் டவுனுக்குள்ளே போயிட்டு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸில் இருக்குது. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை நான் வந்து சூன் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அந்த இடத்தோட வீடியோ ஏன் வரலைன்றதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி எதுவுமே அந்தளவுக்கு தெரியாது. ஸோ கோச்சிக்காதீங்க, ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோமே.
என்ன மிதுன் இப்போவே டக் டக் நடந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு ஸ்டெப் போடுறது காரு சேஃபாக தானே இருக்கு. தெரியலடா காரே இங்கே இப்போ தெரியலடா என் கண்ணுக்கு. யாரோ பேசுற மாதிரி இருக்குதா? எனக்கு அப்படி தெரியலடா. ஆனால் எனக்கு மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுட்டு இருக்கேன். யாரோ பேசுகிற மாதிரி வந்து கிளியராக தெரியும். ஆ பேசுறது ஓகே. அம்மா நாய் நாய் இந்த டைமில் எங்களை பார்த்தாலே பேய் மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சேஃபாக போங்க. கடிச்சு கடிச்சு விட்டுட்டா முடியாது. கடிக்காதான் பார்த்துக்கலாம்டா. நம்மளை பார்த்து அதுதான் எங்கேயாவது பயந்து ஓடிடும் நினைக்கிறேன். சொல்ல முடியல. பக்கனை ஹார்ட் பீட்டை எகிரிச்சுப்போம். பார்த்துக்குவாங்க. என்ன ப்ரோ ஒரு நாய் வருத பார்த்தா இடி கும்பா வரும். தந்தை இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வந்துருக்கிறாங்க. புரியாத ஒரு பெரிய வீடு. ஓகேவா அந்த வீடு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட பெரிய டாஸ்காக இருக்குது. டூ மினிட்ஸ்னால் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதை பார்த்தோன்னே நான் இன்ட்ரெஸ் ஆகிட்டேன். அதே ஆங்கிளில் வந்து நிற்கிறேன்டா. நம்ம ஃபோட்டோ பார்த்தோம் தெரியுமா? என்னாச்சு? இல்லை அது பின்னாடியே வந்துச்சு. ஆ பின்னாடியே வந்துச்சு. கடிக்க கிடிக்க போகிற பயம் இல்லை. இல்லை பயப்படா பயப்படா பயப்படாதா. ஐயோ இந்த வாட்டி வரப்போ பிஸ்கெட் பாக்கெட்டு கூட வாங்கிட்டு வரல கைஸ். ஒரு அவசரத்தில் வந்துட்டு அது கடிக்க மூடில் இருக்கு. பிஸ்கெட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தெரியுது. எங்கள் கண்ணுக்கு அந்த பில்டிங் தெரியுதான்றது எனக்கு தெரியல சுத்தமாக. இதுவா பில்டிங்? சும்மா இருக்குடா. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கத்திட்டே இருக்கு. பின்னாடியே வந்துட்டுண்டா கத்தட்டண்டா ஊட்டுறான். நான் வழி எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு இந்த வீடு தெரியுதா? உங்களுக்கு இந்த வீடு இப்போ தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வீடு இருக்கு. எப்படி உள்ளே போகிறது? சுற்றி உள்ளார இந்த இதோ சவுண்ட் வந்துச்சு. கேட்டுச்சுங்களா? உள்ளார இந்த என்ன சவுண்டு? யாரும் ஒரு எப்படி அக்ரெசிவாக கத்துவாங்கண்ணா. அப்படி சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ என்னடா சொல்கிறேன், எனக்கு என்ன கேட்குறீரா? கிளியர் கட்டாக கேட்டுச்சுக்கிறோம். எனக்கு கேட்குறேன் சத்தியமாக. இப்போ நீ அங்கே பேசிகிட்டு இருக்கீங்களா? விசிபிள் இருக்கா இல்லையா? அப்போ கிளியர் கட்டாக தெரிஞ்சிடுச்சு உள்ளரா. என்னடா சொல்கிறேன் இருடா. நானே வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். அதனால் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னனால தான் யாருமே இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணலாம் சொல்லிவிட்டு பிச் டார்க்கில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என் முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதே ஒரு ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர் அனுப்பியிருந்தார். அந்த ஆங்கிள்லாம் அப்படியே வந்து நான் நிற்கிறேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்கிறான்னு இப்படி ஐஃபோனில் எடுத்து பார்ப்போம். தெரியுதாங்க கைஸ்? உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் தெரியும் நினைக்கிறேன். எங்களால் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல லைட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சாரி. நாய் வேறு வந்து எங்களை காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. எனக்கு அதுதான் பயமாக இருக்கேன். அதுதான் பயமாக இருக்கேன். எவன் எந்த வந்து போட்டோன்னு தெரியல.
ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஏன்னா நாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்து குலைக்குதா இல்லை வேறு யாராவது ஆளுங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து குலைக்குதா, எங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். லைட் ஆன் பண்ணலாமா வேணாமா, இந்த சிங்கு பாட்டு ஒன்று வரும் தெரியுமா, லவ் பண்ணலாமா வேணாமா, அந்தமாரி லைட் ஆன் பண்ணலாமா வேணாமா ஆன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கேன். இந்த சுச்சுவேஷனில் உள்ளாரேந்து வேற வீட்டிலேருந்து சவுண்டு கேட்குது அப்படின்ற மாரி மிதுன்னு சொல்கிறான். ஐயோ கேட்குது ஐயா, நான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற பிறகு சரி இப்படி உள்ளே போகிறதுக்கு தெரியல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலி என் கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியுது. அவர் அனுப்புகிறப்ப இந்த மாதிரி இருந்துச்சா ப்ரோ? அவர் அனுப்புகிறப்ப இந்த மாதிரி இருந்துச்சா? பார்த்து 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 வீடு வந்து இங்கே இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி உள்ளார போகிறது தெரியல. கரண்ட் கிரண்ட் கொடுத்துருக்காங்களா? கரண்ட்டு என்னடா சொல்கிற, அபண்டன்ட் பிளேஸில் எப்படிடா கரண்ட்டு இருக்கும்? எவனுக்கு தெரியும், எவனை பைத்தியக்காரரு கொடுத்துருக்க வாய் திருக்கி. கை வச்சு பாரு, இரு நான் எட்ட போய்க்கிறேன் வச்சுப்பாரு. இல்லை 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 அப்போதான் மாட்ட வச்சு அப்போ அப்படி இது குடிச்சு போகணும். இது மிது எதுக்கும் வந்து சேஃப்டிக்கு நீ இங்கே இருக்கியா? நான் இப்படி உள்ளார போகிறேன். உள்ளார போவீங்களா? உள்ளார போ, நான் போயிட்டு பார்க்குறேன். ஓகேவா? உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் உனக்கு கூப்பிட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட் நான் உள்ளார போய் பார்க்குறேன். ஏன்னா சப்போஸ் யாராவது ஆளுகள் வந்தாலும் நீ தான் சிக்னல் கொடுத்து எனக்கு கூப்பிட முடியும். ஓகேவா? சரி சரி. நான் அப்படி ஒரு நிமிஷம் அண்ணா உள்ளார ஏதோ கேட்டுட்டு இருக்கேன், உள்ளார ஏதோ கேட்டுட்டு இருக்கேன், உள்ளார என்ன ஏதோ கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு அண்ணா கேட்கலையடா. ஃபுல்லாகவே அது வரைக்கும் போகுதுடா, எதுவுமே இல்லைடா. நம்ம அங்கே காரை பார்க் பண்ணோம்ல அந்த சைட்லேயே பார்த்தேன், இந்த வேலி வந்து அது வரைக்கும் போச்சு. ஸோ இதுலேருந்து அந்த லென்த் வரைக்கும் நம்ம வந்தோம்ல கார் பார்க் பண்ணோம்ல அது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா வேலி போகுது. இவ்வளோ வேலியாக போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த இல்லீகல் பண்ணுவாங்களாம் அவர் உள்ளார வருவாங்கன்னு நினச்சி இப்படி பண்ணியிருப்பாங்களாம். இருக்கலாம் மேபி. என்னென்னா இது வந்து மேல் போட்டு முள்ளாக போட்டிருப்பாங்க. ட்ரை பண்ணுங்க. அவள் என்ன பண்ணுங்க பார்த்து 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 கஷ்டம். அவரு இப்படி என்ன கஷ்டம்? புறா ஏறது எதுவுமே செய்ய தானே கார் கிட்ட தானே சவுண்டு கிட்டது டம்மனு. அதுதான் மோஸ்ட்லி கார்கிட்ட யாரோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கார்கிட்ட யாரோ ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா? சேஃப் இல்லா நினைக்கிறேன். கேட்டது இல்லைண்ணா, கிளியராக கேட்டுச்சு. ரெண்டு தடவை கேட்டுச்சு. மோஸ்ட்லி போயிடலாமா? போயிட்டு பார்க்கலாமா? எனக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா சேஃப் இல்லைடா. எப்படிடா போகிறது? இல்லைன்னா வண்டி கத்தியா என்ன ப்ரோ? வண்டி வேறே அங்கே தான் நின்றுருக்கு. இப்போ நான் வெளியே போகணுன்னு வண்டி வேணுமே.
எதுவும் ஆயின்னு கூட்டம் தான் ஆயோ ஓயினோ ஆய் ஓயோ கெட்டுச்சு ஆய ரெண்டு தடவை கெட்டுச்சு வாய்ஸ் ஒரு ஆயிருது ஒரு ஓய் கெட்டுச்சு வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து எனக்கு தெளிவாக கேட்டுது ஐ திங்க் வந்து ஆ ஹாயா இல்லை ஓயே அப்படின்ற மாதிரி கூட்ட மாதிரி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டு தனிக்கு மோஸ்ட்லி கண்டிப்பாக யாரும் வாழ்வு வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. இல்லைடா கார்கிட்ட தண்டா கேட்டது எனக்கு கன்ஃபார்மாடா கன்ஃபார்ம் சாரி இப்போ நம்மளால் அந்த வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நான் ஒன்ஸ் வந்து அகைன் வந்து மார்னிங் வந்து இந்த இடத்த நான் பார்க்குறேன். டார்ச் லைட் எடுத்து எப்படி ஆன் பண்ணிடாத சரியா? ஏன்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ சரி இப்போ ஆனால் ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கார் இருக்கிறத பார்த்து நம்மளை தேட ஆரம்பிச்சிருவானுங்க சரியா? கண்டிப்பாக நாய் எங்கே குலைக்குது? நாயை குலைக்கலடா. ஒருவேளை அந்த இந்த இடத்துல இல்லீகலாக யூஸ் பண்ணுற ஆளுங்க வந்து ரெகுலராக வரனால அவனுங்கள பார்த்து சைலண்ட் ஆகிடுச்சா இல்லை அப்படியே நினைக்கிறேன். என்னென்னா எல்லாமே அந்த சைட் போயிட்டாங்க. அங்கே எங்கோ கத்திட்டு இருக்கு. எங்கே கத்தலாம்? மோஸ்ட்லி வந்து அவரே என்ன க்ரோத் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். டாக்னு எதுவும் சரியாக படலாம். யாரோ பேசுகிற சவுண்டு கேட்டுக்கிறேன் எனக்குப்பா. நான் அப்போலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கன்ஃபார்மாக கைஸ் கன்ஃபார்மாக யாரோ இருக்காங்க. மோஸ்ட்லி நான் வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைடா நம்ம வந்தப்போ யாருமே இல்லைடா. அந்த சுடுகாட்டுக்கு கூட தாண்டி வந்தோம். அந்த டைமில் கூட அந்த இடத்துல கூட யாருமே இல்லைடா. சுடுகாட்டை கிராஸ் பண்ணதுலேருந்து யாருமே நம்மளை பார்க்குற வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிடுவானோ? ஸ்ட்ரைட்டாக போயிடுவானோ? இப்போ நம்ம வந்த ரூட் இது தான். இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும்னு வச்சுக்கா நம்ம கார்கிட்ட யாராவது இருந்தாங்களோ நம்ம மாட்டிக்குவோம் சரியா? சப்போஸ் யாராவது ஆளுங்க சுற்றிக்கிட்டு போட்டாங்கன்னா கார் வந்து லாக்கில் தான் இருக்குது. நம்ம காரை விட்டு அப்படிக்கா ரோடு மெயின் ரோடை பிடிச்சி எஸ்கேப் ஆகிடலாம். காலில் வந்து பார்த்துக்குவோம். வேறு வழி இல்லை. ஓகேவா? இப்படிக்கா போ அப்படி போவோம்வா. காரை சுற்றி யாராவது இருக்காங்களா இல்லையான்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துடலாம். நான் எந்த சிக்னல் தர அப்ப இந்த சைடில் வந்துரு சரியா? சரி சரி. காரே தெரியலடா கண்ணுக்கு. எனக்கும் எதுவுமே தெரியல. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாமா? இன்னுமா வேறு வழி இல்லை. பார்த்துட்டா அந்த சைட் போகுதுடா. ரொம்ப க்ளோஸில் போயிட்டா ஆள் இருந்தானே மாட்டிக்க போகிறோம்டா. ஆள் ஆள் எது மோஸ்ட்லி அவன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு எனக்கு டார்ச் நினைச்சோம்.
இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகிடுச்சலாம், சவுண்ட் வந்துடுச்சு கரெக்டாக கரெக்டாக. சவுண்ட் வந்த பிறகு எதுவுமே டார்ச் லைட் இல்லை, அவன் வந்து நமக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எங்களுக்கு வந்து காரு அங்கே இங்கேருந்து வந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும், அங்கே வந்து எங்களுக்கு எந்த லைட்டுமே தெரியல ஆள் இருக்கிற மாதிரி. ஒருவேளை ஆனால் அவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு நிறுத்திருக்கான்னு நினைக்கிறேன், வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். காலையில் வந்து ஒரு வாட்டி பார்த்துருந்தோம்னா இந்த லொக்கேஷனை வீடியோ எடுக்க முடியுமோ முடியாதான்றது தெரிஞ்சிருக்கும். அப்பயே சடனாக அனுப்பிட்டாங்க, நான் சடனாக வந்தோம். பார்க்கலாம், மார்க்கெட்டுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். கார்கிட்ட வந்து சுற்றி ஏதாவது வந்து மூமெண்ட் இருக்கா, ஏதாவது லைட் ஏதாவது எரியுதான்றத ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறேன், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். டக்குன்னு போகணும்னு வச்சுக்கோ, இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அவங்க ஆள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம மாட்டிக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடல ப்ரோ? நம்ம அதான் முன்னாடி போவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக என்னமோ டவுட்டாகவே இருக்குது, யாரோ சுற்று போட்ட மாதிரி தான் என்னமோ டவுட்டாக இருக்குது. எங்களை சுற்றி நாங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரி இருந்தது, இங்கேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ள அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ சடனாக வந்து அந்த லைட்டுமே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி பக்கா ப்ரீ பிளான்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வர்றது யாருன்னா வெயிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லைட் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரீட் லைட்லாம் எப்படி ஆஃப் பண்ண முடியும்? அதுதான்டா எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எவ்வளோ கார் கிட்ட இருக்கண்டா, கார் மேலே உட்காந்துருக்கண்டா. ஆமாம் ப்ரோ, ஆமாம், முன்னாடி ஃப்ரெண்ட் கிட்ட பேண்டட் மேலடா. மோஸ்ட்லி இது பண்ண போகிற ப்ரோ. Thank you.
பெரியால் தண்டா சட்டமாக வண்டி எடுத்துக்கலாமா? ஒரே ஒரு ஆள் தான், கையில் கட்டாக ஏதாவது கம்பி அடாது என்னென்ன தெரியுண்ணா, இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கையில் ஏதோ கம்பி மாதிரி இருந்தது, காரை டம்மு டம்னு அடிச்சுட்டே போனோம். மோஸ்ட்லி யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இப்போ எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவாத கார் கிட்ட வந்துட்டோம்ல. ம், இப்படி யாரும் சைலண்ட்டாக வண்டி அடைங்க. அவன் எங்கே போகிறான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நம்ம சர்ச் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். தேடிட்டு தான் இருக்கிறோம். நல்ல காருக்கு எதுவும் அவ்வளோ இல்லை, என்னென்ன தெரியும். ஆனால் ஏதோ சவுண்டு மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அது அங்கே அவ்வளோ தூரத்தில் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்குமா தெரியல. டவுட்டு தான், டவுட்டு தான். ஆனால் நம்ம கரெக்டாக கேட்டுச்சு டம்மு டம்முன்னு. மோஸ்ட்லி வேறு எதுவும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் காரை விட்டு காலில் வந்து எடுத்துக்கலாமா? தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ உள்ளார எல்லாம் இருக்காங்க தெரியல. இப்போ கார்கிட்ட வந்துட்டோம், எதுவுமே பண்ண வேணாம். சைலண்ட்டாக காடியை ஓப்பன் பண்ணோம், உள்ளார ஃபோன் ஃபுல் லாக் பண்ணி வண்டி எடுக்கிறோம், அவ்வளோதான். வேறு மேட்டே கிடையாது. இப்போ கார்கிட்ட தான் இருக்கும். சரி, சைலண்ட்டாக இருக்கு, போயிட்டு உள்ளார போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளார பேசியே போயிடுறேன். ஆனால் காரை தொண்டோன்னு உள்ளார லைட்டு வர இருங்களா? ஆம்பியன்ட் லைட்டு தெரிஞ்சிட போகுது. தெரியாதா? தெரியாது. உள்ளார போயிட்டு பண்ண எடுத்துடலாம்ப்பா. டக்குன்னு எடுத்துடுங்க. நீ ஃபோன் எடுத்துகிட்டு ரோட்ல அன்லாக் பண்ணிடு, நான் வரேன். வரண்டா வரண்டா, நல்ல வேலை காரில் ஏறல. ஏறி இருந்தோன்னு வச்சுக்கேன் பக்கம் அடி ஆண்டிருப்போம். காரில் ஏறி இருந்தோம் கன்ஃபார்ம் மாட்டிருப்போம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், டக்குன்னு இப்போ இங்கேருந்து ஓடிடுவோம், காலையில் வந்து கார் எடுத்துக்கிறோம். காலையில் வர முன்னாடி ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கார் அறி இருக்கு, நாளைக்கு கார் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல ஏதோ ஆகலை காருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். மோசமான ஏரியா சொல்லிட்டு
இதுதான் அந்த சவுண்ட் கேட்டு போனாக்குறா. அவன் அப்படியே பேனட்டு மேல தாண்டா உக்காந்துட்டு இருந்தானே. மோஸ்ட்லி கிளாஸ் வடிச்சிட்டு இருந்தா நினைக்கிறேன். வேலை இல்லாம வந்த மாதிரி அடிச்சலாம். வீடியோவும் ஃபுல்லா எடுக்க முடியலடா. பாடுறத தெரிஞ்சடா, அதுல கிளியரா தெரிஞ்சிட்டு இருக்கு. காட்டாத காட்டாம ஃபுல்லா வந்துட்டோம். என்ன சொல்கிறதுனே தெரில. சுத்தமாக கிளாஸ் அப்பயே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்டது, ஏதோ டம்முன்னு உடஞ்ச மாதிரி. நான் கூட என்ன நினச்சேன், காரை தான் யாரோ சும்மா தட்டுறாங்க போலக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். அப்பயே மிதுன்னு சொன்னான் எனக்கு ரெண்டு வாட்டி சவுண்டு கேட்டதுன்னு. இப்போ தான் அந்த ரெண்டு வாட்டி சவுண்டு என்ன ஆகணும்னா இந்த சைடில் ஒன்று உடஞ்சிருக்க. ஏய் பார்த்து ப்ரோ, கிளாஸ் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, அதுவே டச் பண்ணிட்டீங்க. அப்படியே காட்டான் பாருங்க, ஃபுல்லாக குத்தி நொறுக்கி வச்சிருக்கு. இங்கே பாருங்க, கிளாஸ் எல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்கு, கொட்டுது. என்ன சொல்கிறதுனே தெரில. அண்டு இன்றைக்கி போயிட்டு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அந்த இடத்த. ஆக்சுவலாக அந்த வீடு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பட் உள்ளார போக முடியல எங்களால். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அந்த பதட்டத்தில் நான் கார் எடுக்கிறப்ப கூட வந்து இது என்னை நோட்டே பண்ணல நான். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து இந்த சைடில் மிரரில் தெரிஞ்சிருச்சு எனக்கு. பின்னாடி லைட் எரியுது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வர்றது தெரிஞ்சிருச்சு. அதனால் கிடக்கிறதுன்னு நான் மூவ் பண்ணேன், பட்டு ஆனால் எங்களுக்கு எதுவும் ஆகலை. காட் கிரேஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபாக வந்துட்டோம். ஆனால் இப்போ வர்றப்போ வந்து பயந்து பயந்து ஓட்டிகிட்டு வந்தேன் நான். எங்கே போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான் எல்லாமே. எங்கே அந்த ஷேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டிடுமோன்னு நினச்சேன். ஆனால் இங்கெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு ஷேக்காட்டம். இங்கெல்லாம் கொட்டிருக்கு. தெரியுது தெரியுது தெரியுதா? ஆ தெரியுது, இங்கே பார்த்தா தெரியுமே. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த வைப்ரேஷன்லேயே. சரி ஓகே, என்ன பண்ணுறது தெரில, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்தால் சமாளித்து தான் ஆகணும். சரி ஓகே கைஸ், நாங்கள் இப்போ சேஃபாக இருக்கோம். இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.